அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனித விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்டேஷன் கரி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவு வந்து பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கும் அரசியல் தலைவர்கள் மற்றும் மனிதநேய செயல்பாட்டாளர்கள் மற்றும் இயக்கங்களுக்கும், பொதுவாக உலகெங்கும் வாழும் தமிழீழத்தின் விடுதலையை நேசிப்பவர்களும் மற்றும் தமிழீழத்தில் நடந்த இனப்படுகொலை, அதுக்கு எங்களுக்கு ஒரு நேர்மையான விசாரணை தேவை, எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்று குரல் கொடுப்ப அனைவருக்குமாக இந்த பதிவு. May 18, அதாவது 2009 முள்ளிவாய்க்கால் பெரும் அவலம் இனப்படுகொலை நடந்து இன்றைய 11வது ஆண்டு வருகிற மே மாதம். இந்த மே மாதம் என்பது வந்து தமிழருக்குரிய ஒரு முக்கியமான காலம். இது தமிழருடைய 73 ஆண்டு காலமாக நடந்த இனப்படுகொலை, அதுக்கு அப்பால் இது ஒரு குறியீட்டு நாளாக, இது இனப்படுகொலை நாளாகவும் இனப்படுகொலை வாரமாகவும் தமிழ் மக்களால் இன்றைக்கு 10 ஆண்டு காலம் போற்றப்பட்டு இது 11வது ஆண்டு காலத்தில் நிற்கின்றோம். இதில் முழுக்க முழுக்க ஒரு கவனத்தை எடுக்கணும். நாங்கள் பெரும் கட்சி எங்களுக்கு என்ன, நாங்கள் பெரும் இயக்கம் எங்களுக்கு என்ன, அல்லது எல்லாமே நாங்கள் தான் என்பதை வந்து தயவு செய்து இந்த இனப்படுகொலை வாரங்களில் வந்து நீங்கள் தனி முடிவெடுக்காமல் இது ஒரு கூட்டு முடிவாக எல்லோரும் தயவு செய்து இதை கவனத்துக்கு எடுக்க வேண்டும் என்று உங்கள்கிட்ட மிக 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 அன்பாக உங்கள்கிட்ட மனம் மறந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வோம். கவனத்துக்கு எடுங்கள். ஏனென்றால் அந்த இனப்படுகொலை காலங்களில் வந்து நீங்கள் முதல்ல பார்த்தீங்களாக இருந்தால் ஒரு மாத கணக்கு இருந்தது. திரும்ப வந்து வாரம், ஒரு வாரம் வந்து இனப்படுகொலை வாரமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த காலத்தில் வந்து புலம்பெயர் நாட்டிலையும் சரி, தாயகத்திலையும் சரி, தமிழகத்திலையும் சரி, பெரும்பாலும் உலகத்தில் வந்து தமிழ் மக்கள் கலை நிகழ்ச்சிகள், கலியாட்டங்கள், திருமணங்கள், சாமர்த்திய வீடுன்றது, அதாவது மங்களகரமான நிகழ்வுகளை எல்லாம் நிப்பாட்டி ஒரு இனப்படுகொலை வாரமாக வந்து தமிழ் மக்கள் கடைப்பிடித்து கொண்டு வந்தவர்கள். அதுலேயும் வந்து இந்த 3 நாள் 15லேருந்து 18 வரை கடுமையான ஒரு இனப்படுகொலை நாளாக வந்து பிரகடனப்படுத்தப்பட்டு தமிழ் மக்கள் நாங்கள் இன்றைக்கு சர்வதேச ரீதியாக வந்து அதை வந்து எடுத்து செல்கின்றோம். உங்களுக்கு நடந்த இனப்படுகொலை, எங்களுக்கு விடுதலை தேவை, நீதியான விசாரணை தேவைன்னு போகின்றோம். அந்த வகையில் வந்து ஒரு நிகழ்வை, ஒரு இயக்கமும், ஒரு கட்சியும், ஒரு தனி அமைப்பு வந்து ஒழுங்குபடுத்தும் போது தயவு செய்து இந்த மாவீரர் நாள், இந்த May 18 இனப்படுகொலை நாட்களை வந்து எல்லோரும் கூட்டு சேர்ந்து கதைச்சு பேசி அதை வந்து எந்தளவில் மக்கள்கிட்ட நாங்கள், அதாவது அதன் வேகத்தையும் உற்சாகத்தையும் மக்களை வந்து எழுந்து நின்று போராட வைக்கிற அளவுக்கு கொண்டு போகணும். அதை மாதக்கணக்கில் நாங்கள் எழுப்போமாக இருந்தால் அதன் பெருமதி ஏற்று அது ஒரு கலியாட்ட நிகழ்வு மாதிரி போய்விடும் என்பதை வந்து தயவு செய்து இந்த கட்சியாக இருந்தாலும் எல்லோருக்கும் வந்து அன்பான வேண்டுகோளாக வைக்கிறதே தவிர வந்து வேறு எதுவுமே இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு வந்து நாங்கள் 11 ஆண்டு காலம் கடந்தும் இன்றைக்கு 9 ஆண்டு காலமாக வந்து நாங்கள் ஒரு சிலர் தான் இந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகின்றோம். இதில் வந்து பெரிய அளவில் எல்லோருடைய ஆதரவும் தேவை என்பதை வந்து பகிரங்கமாக நாங்கள் உங்களிடம் வந்து கேட்டு நிற்கின்றோம். அந்த வகையில் வந்து இந்த நீதிக்கான இந்த போராட்டம், இந்த இனப்படுகொலை நாள், இந்த வாரங்களை வந்து நாங்கள் பெருசுபடுத்தி அதை வந்து நாங்கள் கலியாட்டம் மாதிரி கொண்டு வர பெருமதியை குறைக்காமல் எல்லோரும் ஒன்றை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு விடுதலை புலிகள் இருக்கிற காலத்தில் வந்து ஐரோப்பிய நாடுகளில் வந்து விடுதலை புலிகள் அந்த உபகட்டமைப்புகள் இருந்தது, அந்த கட்டமைப்புகள் இன்று வரையும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இந்த கலை நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் ஒழுங்குபடுத்துகள் வந்து இங்கே ஐரோப்பாவில் ஒரு கட்டமைப்பு மறைமுகமாகவோ பப்ளிக்காகவோ இயங்கி கொண்டிருக்கின்றன. அதே போல் வந்து அந்த அவர்களோடு சேர்ந்து அவர்களோட கதைச்சு பேசி தயவு செய்து அது தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்கள் அதை ஒழுங்குபடுத்துறதில் வந்து ஒரு நிர்வாகம் இன்றைக்கு வந்து சரி 11 ஆண்டு காலம் கடந்தாலும் இந்த இதுகளுக்கு நிறைய மூத்த போராளிகள் இருக்கிறாங்க. கடை அனுபவம் வாய்ந்தவர்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறோம். அவர்களோட கதைச்சு அதை விட வந்து மனித உரிமை செயல்பாடு நான் எந்த வகையில் இந்த போராட்டத்தை நாங்கள் கொண்டு போனால் இதை வந்து நாங்கள் சர்வதேச ரீதியாக அங்கீகாரத்தை பெற்று ஒரு மக்களும் ஒரு பொறித்தனமாக ஒரு வேகத்தோடு எங்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கு விடுதலை தேவை என்று கேட்குற அளவுக்கு மக்களை வந்து அந்தளவுக்கு ஒழுங்குபடுத்துகிற அளவுக்கு இருக்கணும். அதை வந்து நீளமாக்கி ஒழுங்குபடுத்தி ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன். ஆரம்ப காலத்தில் வந்து மாவீரர்லாம் நடக்கும்போது 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதியிலேருந்து வாரமாக வந்து அங்கே நடைபெற்றது. திரும்ப அங்கே உள்ள சண்டைகள் போர்ச்சூழல் காரணமாக வந்து 3 நாளாக மாற்றப்பட்டு 25, 26, 27 என்று சொல்லி குறுகப்பட்ட அந்த வாரங்களை கடைபிடிக்கப்பட்டது. அது அங்கே உள்ள சூழ்நிலையை பொறுத்து. அதே போல் உலகம் வந்து பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கு, உலகம் உள்ளங்கையில் இருக்குது, தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டிருக்கேன். ஆனால் மாத கணக்கில் வந்து இதுவரை எழுப்பமாக இருந்தால் அது வந்து ஒரு கேளிக்கை கூத்தாகமாக மக்களுக்கு அதுக்குரிய ஒரு அதனுடைய ஒரு பாசம் இல்லாமல் போயிடும், அதனுடைய பற்று இல்லாமல் போயிடும். அதனால் வந்து எல்லா அமைப்புகளும், அது தமிழ்நாட்டோட கட்சிகள், நீங்கள் இயக்கங்கள், இங்கே உள்ள அமைப்புகள்,
எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு தளத்தில் பேசி இந்த இனப்படுகொலை என்பது வந்து மே 18 என்ன செய்ய போகிறோம்ன்ற தயவு செய்து நீங்கள் ஒரு கவனத்துக்கு எடுத்து செய்யும் போது இந்த இடத்துல வந்து மிகவும் அன்பாக கேட்குறோம். ஏனென்றால் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் செத்துட்டாங்க. இன்றைக்கு அந்த மக்களுக்குரிய நீதியே இல்லை. எத்தனையோ போராளிகள் உயிரோடு கையளிக்கப்பட்ட போராளிகள் இன்று வரையும் அவையில் எங்கே இல்லை. அவை இந்த குழந்தைகள் கை குழந்தைகள் கெற்பனி தாய்மார்கள் என்று போனவர்கள் உயிரோடு கொண்டே கையில் கையளிச்சினாங்க. இதே கோத்தபாயா, இதே மஹிந்த ராஜபக்சாட்டை, இதே இராணுவத்தர் சவேந்திர சில்வா போடுமோ எல்லார்ட்டையும் கொண்டே கையளிச்சினாங்க. அண்டே இவர்கள் எல்லாரும் கொண்டார்களோ புதைச்சார்களோ நம்ம கொடும் சிறையில் வச்சிருக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம், அவர்களையும் தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு விடுதலைக்குரிய நீதியை தேடுறோம். அன்றைக்கு அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை கையளிச்சு இன்றைக்கு கணவனை கொண்டே ஒப்படைச்சு போடணும். பரிதாபிப்போடு, அதாவது தன்னுடைய பொட்டை அழிக்கிறதோ அல்லது இப்படியே பொட்டோடு திரிகிறதோ மங்களகரமாக திரிகிறதோ என்ற கணவன் நின்று வருவாரோ நாளை வருவாரோ ஏக்கத்தோடு எத்தனை பெண்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் துடிச்சு கொண்டிருக்கிறார்கள். எத்தனை தாய்மார்கள் நொற்றுப்பு வயிற்றில் நெருப்பை கட்டி போட்டு அந்த குமர் பிள்ளைகளை கொண்டு ஒப்படைச்சு போட்டு இன்றைக்கு தாய்மார் நொற்றுப்பு குளிக்கின்றார்கள். தயவு செய்து புரிந்து கொண்டு இதில் வந்து அரசியல் லாபம் தேடாதவங்கோ, நீங்கள் இதில் உங்களோட கட்சி போன்றும் தேடாதேங்கோ, இயக்கங்கள் நாங்கள் தான் நீங்கள் என்னும் தேடாமல் எல்லாரும் ஒரு இலக்கில் ஒன்று சேர்ந்து இந்த மே 18 வந்து இறுக்கமாக நாங்கள் அதை கொண்டு வர வேண்டும். உலகம் எங்குமே உலகம் பேசணும், பேசுகிற அளவுக்கு கொண்டு வர ஒன்று. அடுத்தது வந்து தமிழ்நாட்டை நேற்று முன்ன நாள் பார்த்துருக்கேன், ஒரு படம் ஒன்றை வச்சு பாலச்சந்திரன் படத்தை வச்சு அது விளக்கேற்றது. உண்மையில் வந்து மே 18 அந்த இனப்படுகொலை என்பதற்கு அந்த வாரத்தை குறிப்பதற்கு புலம்பெயர் நாட்டில் அதுக்கென்று ஒரு அடையாள சின்னம் ஒன்றை உருக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இதில் யாரையும் முதன்மைப்படுத்தக்கூடாது. என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் உங்களோட பிள்ளையாக இருந்தாலும் எங்கள தலைவன்ற பிள்ளையாக இருந்தாலும் முன்னேற்பட ஒரு பொதுவான குறியீட்டு சின்னமாக மே 18 வந்து பாவிக்கப்படும். அதுதான் தமிழருடைய இனப்படுகொலைக்குரிய ஆணி நீராகவும் அடையாளமாகவும் அறிவிக்கப்பட்டு அதைத்தான் வந்து இன்றைக்கு நாங்கள் பொதுவான ஒரு அடையாளமாக கொண்டு சொன்னோம். அதையும் தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் நீங்கள் இதை கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு செயல்படணும் என்று மிகவும் அன்பாகவும் விரைவமாக கேட்கிறேன். இன்றைக்கு நாங்கள் வந்து எத்தனை ஆண்டு காலம் அன்றைக்கு போராடி இன்று வரையும் தெருவில் நிற்கிறோம். எங்கட போராளிகளை விட்டவர்கள் இன்றைக்கு படிப்படியாக இரவு பகலாக கைது செய்கின்றார்கள். இன்றைக்கு நேற்று முந்தினம் கூட கைது செய்கின்றார்கள். அந்நியமான அப்பாவி தாய்மார்களை கைது செய்கிறார்கள். பொய் வழக்குகளை போட்டு ஆயுதங்கள் அவர்களை கொண்டே வச்சுட்டு மறு இயக்கத்தை மறுபடியும் கட்டியெழுப்புறோன்னு சொல்லி கைது செய்கின்றார்கள். ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிட்டு இந்த காடைகள் வந்து இந்த இனப்படுகொலை காடைகள் எம் இனத்தை அழிக்கும் நோக்கத்தோடு அவர்கள் செய்கிறார். அது மட்டும் இல்லை, நேற்றைய முந்தினம் நாங்கள் ஒரு நகர் சேவைக்கு மேலே ஒரு சிங்கள பெண் வந்து கேவலமாக எங்களை சிங்களத்தில் பேசினார். நாங்கள் சொல்லுவதெல்லாம் பொய் என்று சொல்லி கொண்டு கத்தி கொண்டு போகின்றோம். எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு தான் இந்த இடத்துல நிற்கின்றோம் என்றதை கேட்டுக்கொண்டு தயவு செய்து புலம்பெயர் நாட்டில் இருக்கிற அனைத்து எத்தனையோ மூத்த போராளிகள் நீங்கள் இருக்கிறீங்க, எத்தனை பேர் இங்கே இருக்கின்றீங்க, எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு சரியான ஒரு நாளை சரியானதை தெரிவு செய்து அந்த முக்கியமான அந்த இனப்படுகொலை வாரங்களை தெரிவு செய்து அதோட இனப்படுகொலை தான் என்பதை வந்து ஒரு கருப்பு நாளாக இனப்படுகொலை நாளாக அதை கொண்டு வருவோம். உங்கள் எல்லாட்டை அன்பாக இதில் வந்து பொதுவாக பார்த்தோன்னா ஐரோப்பா நாடுகளில் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இருக்குது. அந்த ஒருங்கிணைப்பு குழு தான் இந்த மேற்பாடுகளை மேற்கொள்கிறோம். நீங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து எத்தனையோ அந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்குள்ளே வந்து எத்தனையோ மூத்த போராளிகள் அதுக்கு செயல்படுறீங்க. நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இது ஒரு ஒரு வேலையை கொண்டு வருவோம். சும்மா கண்டபடி நாங்கள் எல்லாரும் வீரம் என்று சொல்லிக்கொண்டோம், விவேகம் என்று சொல்லிக்கொண்டோம், விளக்கேற்றி போட்டு நாங்கள் புரிய நின்றுட்டு போகிறது எங்களுக்கு விடுதலை இல்லை. புத்திசாலித்தனமாக உலகத்தில் இருக்கிற தமிழர் எல்லாரும் சேர்ந்து அதை அடையாளமாக கொண்டு போகணும் என்று மிகவும் அன்பாக உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு வந்து 2009 எல்லாருமே தலைவர் ஆகிட்டோம், எல்லாருமே எடுத்தது செய்கிறவங்க ஆகிட்டீங்க. ஆனால் வந்து சொந்த வாழ்க்கைக்கு சரியாக இருக்கலாம். எங்கட இனத்தின் விடுதலை, எங்கட கொல்லப்பட்ட மக்களின் நீதி, இந்த கெட்டவும் சதைக்கும் தனித்தனி மனசுகளை நீங்கள் முடிவெடுக்கிற சாத்தியப்படான்னு கூறிக்கொண்டு ஒன்று சேர்ந்து விரைவாக முடிவெடுத்து ஒரே இலக்கோடு பயணிப்போம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்று சொல்கிறேன். நான் கஜன், தமிழர்ந்தாகம், தமிழ்நட தாயகம். நன்றி, வணக்கம். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி, தமிழன் 24.com.